ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். அப்போ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெட்டுக்குள்ளே சின்ன ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஸோ நம்ம ஷெட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா கேஜஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதை ரெண்டு இல்லை, ரெண்டு செட்டுலேயே மூணு கேஜ் வச்சு மொத்தம் 6 கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்குன்னு சொன்னால், சும்மா கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளையிங்காக இருக்கும்படி கொஞ்சம் 4 feet லென்த்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். என்ன ஆச்சுன்னா, போன தடவை நெஸ்ட் அவுட்டான சிக்ஸ் எல்லாமே நான் வெளியே உள்ள ஃப்ரீ ஃப்ளையிங் கேஜில் கொண்டு விட்டுருப்பேன். அந்த டைமில் பயங்கர மழை அப்புறம் பனி அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப மோசமான கிளைமேட்டாக இருந்ததுனால ஒரு ரெண்டு சிக்கை நான் மிஸ் பண்ணேன் அதனால். ஸோ அது எப்படின்னா, இப்போ ஒரு கிளச்சில் இருந்து லாஸ்ட் சிக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது சின்ன சிக்கு, அதாவது ஃபஸ்ட் சிக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் சிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற அந்த மாதிரி பட்டதில் ரெண்டு சிக்கு மிஸ் பண்ணேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஷெட்டுக்குள்ளே ஒரு பெரிய கேஜ் வேணும்னு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ அதனால் ஒரு 6 கேஜஸ், அதாவது 4×2×2 இதில் 6 கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஃபுல்லாகவே, ஏன்னா அது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தெரில. ஏன்னா நாங்கள் இதை முடித்து ஒரு 2 weeks ஆச்சு. 2 weeks முன்னாடியே நாங்கள் ஃப்ரண்டில் டோர் மட்டும் அடிக்கிறதுக்கு ஒரு கடையில் கொடுத்துருந்தோம், அவங்க ஒர்க்கை முடித்து தரவே இல்லை இன்னும். அது மட்டும் லேட் ஆகிட்டே போகுது. பட் நான் அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ 2022க்கு முன்னாடி அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நம்ம இப்போ அதை பார்க்கலாம். ஸோ அந்த ரெண்டு கேஜஸ் தான் லாஸ்ட்டில் இருக்க அந்த ரெண்டு கேஜஸ் தான். ஸோ நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, இந்த கேஜஸில் போடுவேன். அதாவது இதெல்லாம் சிக்ஸ் எல்லாம் வந்தோடனே இந்த கேஜஸில் கொண்டு வந்து போடுவேன். ஸோ அதான், இது ரொம்ப சின்ன கேஜாக இருக்கிறதுனால அது ரொம்ப பறந்துக்கிடாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு கேஜஸ் ரெடி பண்ணோம். ஸோ சிம்பிளாக நாங்களே இது பண்ணி ரெடி பண்ணாதான் அந்த ஹோல் போட்ட எல் டைப் கிளாம்ப் வாங்கி ஸ்க்ரூ பண்ணி போல்ட்டு நட் போல்ட்டு போட்டு ஸ்க்ரூ பண்ணுறது தான். ஸோ நெட்டு எல்லாம் வாங்கி நம்மளே பண்ணது. ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு டோர் அடிக்கிறதுக்காக ஒரு கடையில் கொடுத்தோம், ஆனால் அது மட்டும்தான் கிடைக்கல இன்னும். ஸோ 4 feet ஹைட்டு 2 width 2. ஸோ அந்த பேக்கில் அந்த இந்த பில்லர்லேருந்து, ஸோ இந்த எண்டு பில்லர்லேருந்து இதுக்குள்ளே அப்படியே செட் ஆகி உள்ளே வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு கேஜையும். ஸோ பெயிண்ட் எல்லாம் அடித்து அப்படியே வச்சுருக்கு, ஆனால் ஃப்ரெண்டு வலை மட்டும் அடிக்கலை. ஃப்ரெண்டு வலை மட்டும் டோர் ரெடி பண்ணுங்கிறதுனால அது மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ ட்ரே வரைக்கும் அடித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த கேஜஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் பறந்து சிக்ஸ் வெளியே வந்து கொஞ்சம் பறந்து எடுத்துருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா 4 feet இருக்கும்போது கொஞ்சம் தூரம் அவங்க ஃப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ கொஞ்சம் ஆள் இருந்து பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விட்டாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பறந்து எடுத்துருப்பாங்க. இது ரொம்ப சிக்காகவே வெளியே கொண்டு விட்டவும் அந்த கிளைமேட்லாம் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒத்துக்கலை, டக்குன்னு இதாகிடுது. ஸோ இப்படி ஒரு 6 கேஜஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது மட்டும்தான் இந்த 2021 உள்ள ஷெட்டுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன ஒரு அப்கிரேட். ஸோ இதுக்கு எக்ஸ்பென்ஸ் நியர்லி 23 கிட்ட ஆச்சு. உங்களுக்கு ஷீட் எல்லாமே அடித்து வர்றதுக்கு 23 கிட்ட ஆச்சு. ஸோ மொத்தம் 6 கேஜஸ்க்கு 23 கிட்ட ஆச்சு. இல்லை இதனைக்கும் செலவு வேலை கூலி கூட கிடையாது, எல்லாமே நம்ம பண்ணாதான். ஆனாலுமே 22 ஆச்சு. மெட்டீரியல்ஸே ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸோ இந்த எல் கிளாம்பே ஒரு ஃபீட் வந்து 35 கிட்ட ஆச்சு. ஸோ அதில் ஒரு 210 feet கிட்ட இந்த எல் கிளாம்பு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் நட்டு போல்ட்டு வலை மெஷ்ஷு கீழே உள்ளது மட்டும் கொஞ்சம் அந்த கணங்கூண்ண மெஷ் போட்டிருக்கோம். ஸோ கீழே அது அந்த வெல்டு மெஷ் கீழே மட்டும் வெல்டு மெஷ்ஷு, மற்றது சைட்லலாம் நம்ம நார்மலாக கேஜஸ்க்கு ரெடி பண்ணுற மெஷ் தான். ஸோ கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னா தண்ணியெல்லாம் பட்டு நாசாகாமல் இருக்கிறதுக்காண்டி கீழே மட்டும் வெல்டு மெஷ் போட்டோம். ஸோ கைஸ், அப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் அந்த ரெண்டு கேஜஸ் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன போல தான் காட்டணும்னு நினச்சேன். செக்கு 2 weeks முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும், அவங்க வலையில் இதெல்லாம் தந்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க இதெல்லாம் தரல, அவங்க வேலை செய்யவே இல்லை. ஸோ அதனால் லேட் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ வேறு எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு அவ்வளோதான். இந்த ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் விடுறதுனால இப்படி ஒரு இது நான் போன கிளச்சு வெளியே வந்ததில் ஃபேஸ் பண்ணேன். அந்த ஒரு ரீசனுக்காக உள்ள ஒரு ஃப்ரீ ஃப்ளைங் கேஜ் செட் பண்ணேன். ஸோ இதுலேருந்து கொஞ்ச நாள் அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே உள்ள கேஜில் கொண்டு விட்டோன்னா நார்மலாக அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க. சப்போ இந்த வீடியோதோட அவ்வளோதான் எண்ட் பண்ண ஒரு குட்டி வீடியோ தான். ஜஸ்ட்டு 2022க்கு முன்னாடி எனக்கு இந்த ஒரு அப்டேட் அப்கிரேட் பண்ணுங்கிறத காட்டணும்னு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ புது வருஷம் எல்லாருக்குமே நல்லா அமையட்டும். ஸோ நம்மளும் ஷெட்டுக்குள்ளே சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் அடுத்த வருஷத்தில் பண்ணலாம். ஸோ ஐ ஸ்கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.
ஆர்டர்